முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன். தொடர்வது விராட பருவம் பகுதி 67. தலைப்பு பகடைக்காயால் யுதிஷ்டனை அடித்த விராடன். Yudhishthira was struck with dice by Virata. Virata Parva section 67. Mahabharata in Tamil. இது கோகர்ண பருவ தொடர்ச்சி 12. இது கோகர்ண பருவ தொடர்ச்சி 42. இந்த பதிவின் சுருக்கம்: திரிகார்த்தரைகளை வீழ்த்திய பிறகு விராடன் தனது நகருக்கு திரும்புவது, உத்தரன் குருக்களை எதிர்த்து தனியாக சென்றிருப்பதை அறிந்து வருந்துவது, பிருகநலன் உடன் சென்றிருந்ததால் வருந்த வேண்டாம் என்று கங்கராக இருக்கும் யுதிஷ்டன் விராடனிடம் சொல்வது, உத்தரன் வென்றான் என்ற செய்தியை விராடன் கேள்விப்பட்டு மகிழ்வது, கங்கரை விராடன் சூதாட அழைப்பது, சூதாடும் போது தனது மகன் உத்தரனை விராடன் புகழ்வது, பிருகநலனே அதற்கு காரணம் என்பது போல கங்கரான யுதிஷ்டன் சொல்வது. கோபமடையும் விராடன் யுதிஷ்டனை பகடை காய்களால் தாக்குவது, யுதிஷ்டனின் மூக்கில் இருந்து ரத்தம் வழிவது, அதை திரௌபதி பிடிப்பது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 67, பகடைக்காயால் யுதிஷ்டனை அடித்த விராடன். இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், விரைவாக தனது செல்வத்தை மீட்ட விராடன் 4 பாண்டவர்களின் துணையோடு மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடனும் பெரும் படையுடனும் தனது நகரத்திற்குள் நுழைந்தான். போரில் திரிகார்த்தர்களை வீழ்த்தி பசுக்களை மீட்ட அந்த வலிமை மிக்க ஏகாதிபதி அந்த விராடன் பிரதையின் மகன்களுடன் சேர்ந்து பிரகாசமடைந்து அழகில் ஒளிர்ந்தான். நண்பர்களின் மகிழ்ச்சியை மேம்படுத்துபவனான அந்த வீரமிக்க மன்னன் அந்த விராடன் தனது அரியணையில் அமர்ந்ததும் அந்தணர்களின் தலைமையிலான அவனது குடிமக்கள் அவன் முன் வந்து நின்றனர். அவர்களால் வழிபடப்பட்ட மத்சயர்கள் மன்னன் விராடன் தனது படையின் தலைமையில் நின்று அந்தணர்களையும் குடிமக்களையும் பதிலுக்கு வணங்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் விடை கொடுத்து அனுப்பினான். பெரிய படையை கொண்டவனான மத்சயர்கள் மன்னன் விராடன் உத்தரனை குறித்து விசாரிக்கும் வகையில் உத்தரன் எங்கே சென்றிருக்கிறான் என்று கேட்டான். அரண்மனையில் இருந்த பெண்களும் கன்னிகைகளும் அந்தபுரத்தில் வாழ்ந்த மற்ற மகளிரும் அவனிடம் விராடனிடம் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், நமது பசுக்களை குருக்கள் அந்த கௌரவர்கள் கைப்பற்றினர். இதனால் கோபமுற்ற பூமிஞ்சயன் அந்த உத்தரன் அந்த குரு கௌரவ படையுடன் வந்திருக்கும் சந்தனுவின் மகன் பீஷ்மர், கிருபர், கர்ணன், துரியோதனன், துரோணர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆகிய 6 பலமிக்க தேர் வீரர்களை வீழ்த்த எண்ணி மிகுந்த துணிச்சலுடன் மிருகநலையை துணைக்கடைத்துக் கொண்டு தனியாக சென்றிருக்கிறான் என்றனர். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார், ஒரே தேருடன் மிருகநலையை தனது தேரோட்டியாக கொண்டு தனது வீர மகன் உத்தரன் சென்றிருப்பதை கேட்ட மன்னன் விராடன் துயரில் மூழ்கி தனது தலைமை ஆலோசகர்களிடம் அந்த அமைச்சர்களிடம் சொன்னான். திரிகார்த்தர்களின் தோல்வியை அறிந்த கௌரவர்களும் பூமியின் பிற தலைவர்களும் தங்கள் நிலையில் நிற்க மாட்டார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே திரிகார்த்தர்களால் காயங்கொள்ளாத எனது பிற வீரர்கள் இந்த பெரும் படையை துணைக்கழைத்துக் கொண்டு உத்தரனின் பாதுகாப்புக்காக செல்லட்டும் என்றான் விராடன். இதை சொன்ன மன்னன் விராடன் குதிரைகள், யானைகள், தேர்கள் மற்றும் பல்வேறு ஆயுதங்களாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரும் எண்ணிக்கையிலான காலாட்படை வீரர்களை தனது மகனுக்காக விரைந்து அனுப்பினான். பெரும் படைக்குச் சொந்தக்காரனான மத்சயர்கள் மன்னன் விராடன் இப்படியே நால்வகை துருப்புகளை கொண்ட தனது படையின் பெரும் பிரிவை விரைந்து செல்ல கட்டளையிட்டான். இதைச் செய்த பிறகு அவன் மன்னன் விராடன் சொன்னான், இளவரசன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை தாமதிக்காமல் அறியுங்கள். அலியை தேரோட்டியாகக் கொண்டு சென்றிருக்கும் ஒருவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்றே நான் நினைக்கிறேன் என்றான் விராடன். வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். பிறகு நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் துன்பத்திலிருந்த மன்னன் விராடனிடம் சிரித்துக் கொண்டே, ஓ ஏகாதிபதி விராடரே, மிருகநலன் அவனது அந்த உத்தரனது தேரோட்டியாக சென்றிருந்ததால் உமது பசுக்களை எதிரியால் இன்று கைப்பற்ற இயலாது. அந்த தேரோட்டியால் பாதுகாக்கப்படும் உமது மகன் குருக்களுடன் கூடிவரும் பூமியின் அனைத்து தலைவர்களையும், ஏன் தேவர்களோ அசுரர்களோ சித்தர்களோ யக்ஷர்களோ உண்மையில் வந்தால் கூட அவர்களையும் போரில் வீழ்த்த வல்லவனாவான் என்றான் யுதிஷ்டிரன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். அதே வேளையில் உத்தரனால் அனுப்பப்பட்ட வேகமான பாதங்களை கொண்ட தூதர்கள் விராடனின் நகரத்தை அடைந்து வெற்றி செய்தியை தந்தனர். பிறகு தலைமை அமைச்சர் பெரும் வெற்றியடையப்பட்டதையும் உத்தரனின் வருகை ஆகிய அனைத்தையும் மன்னனிடம் அந்த விராடனிடம் தெரிவித்தார். அவர் அந்த தலைமை அமைச்சர் சொன்னார், அனைத்து பசுக்களும் திரும்பிக் கொண்டு வரப்பட்டன. குருக்கள் வீழ்த்தப்பட்டனர். எதிரிகளை கொள்பவனான உத்தரனும் அவனது தேரோட்டியும் உடல் நலத்துடன் நன்றாக இருக்கின்றனர் என்றார் அமைச்சர். பிறகு யுதிஷ்டிரன் மன்னன் விராடனிடம் சொன்னான், நற்பேராலேயே பசுக்கள் மீட்கப்பட்டு குருக்கள் அந்த கௌரவர்கள் முறியடிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பிருகநலனை தேரோட்டியாகக் கொண்டவனுக்கு வெற்றி உறுதி என்பதால் உமது மகன் உத்தரன் குருக்களை அந்த கௌரவர்களை வீழ்த்தியதை நான் வியப்பாக கருதவில்லை என்றான் யுதிஷ்டிரன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். அளவிலா பலம் கொண்ட தனது மகன் உத்தரன் அடைந்த வெற்றியை கேட்ட மன்னன் விராடன் மயிர் சிலிர்க்கும் வண்ணம் மகிழ்ச்சியை அடைந்தான். தூதர்களுக்கு ஆடைகளை பரிசாக வழங்கிய பிறகு அவன் தனது அமைச்சர்களிடம், நெடுஞ்சாலைகள் அதாவது ராஜபாட்டைகள் கொடிகளால் அலங்கரிக்கப்படட்டும், மலர் காணிக்கைகளால் அனைத்து தேவர்களும் தேவிகளும் வழிபடப்படட்டும், இளவரசர்களும் துணிவுமிக்க வீரர்களும் இசைக்கலைஞர்களும் கணிகையரும் வெளியே அணிவகுத்து எனது மகனை வரவேற்கட்டும், கிங்கரர்கள் மதங்கொண்ட யானைகளில் விரைந்து சென்று 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் எனது வெற்றியை அறிவிக்கட்டும், கன்னியராலும் துதிபாடுவோராலும் சூழப்பட்டு அழகான ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட எனது மகள் உத்தரையும் எனது மகனை உத்தரனை எதிர்கொண்டு அழைக்கச் செல்லட்டும் என்றான் விராடன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். மன்னனின் இச்சொற்களை கேட்ட குடிமக்கள் அனைவரும் தங்கள் கைகளில் மங்களகரமான பொருட்களுடன் சென்றார்கள். அவர்களில் பலர் கைத்தாளங்களுடனும் அதாவது வெண்கல தாளம் பூரிகைகளுடனும் சங்குகளுடனும் சென்றார்கள். அழகான ஆடைகள் உடுத்திய அழகிய பெண்டிரும் துதி பாடுவோரும் புனித பாடல்களை பாடுவோரும் முகமண் கூறுவோரும் பானபத்திரரும் பேரிகை இசைப்பவர்களும் இன்னும் பிறவகை இசைக்கலைஞர்களும் அளவிலா பராக்கிரமம் கொண்ட உத்தரனை வரவேற்பதற்காக வலிமை மிக்க விராடனின் நகரத்திலிருந்து வெளியே வந்தனர். துருப்புகளையும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கன்னியரையும் கணிகையரையும் அதாவது வேசிகளையும் அனுப்பிய பிறகு விவேகம் நிறைந்த மத்சயர்களின் மன்னன் விராடன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஓ சைரந்திரி, மாலினி, பகடையை கொண்டு வா. ஓ கங்கரே, ஆட்டம் ஆரம்பமாகட்டும் என்றான் மன்னன் விராடன். அதற்கு பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் சொன்னான், மகிழ்ச்சி நிறைந்த இதயம் கொண்டவன் தந்திரமான ஒரு சூதாடியுடன் விளையாடக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே மகிழ்ச்சியாக இருக்கும் உம்முடன் நான் சூதாட துணிய மாட்டேன். எப்போதும் நான் உமக்கு நன்மையே செய்ய விரும்புகிறேன். எனினும் உமக்கு விருப்பம் உண்டானால் விளையாட்டு ஆரம்பிக்கட்டும் என்றான் யுதிஷ்டன். அதற்கு விராடன் யுதிஷ்டனிடம் சொன்னான், நான் சூதாடாவிட்டாலும் எனது அடிமை பெண்கள், பசுக்கள், தங்கம் மற்றும் நான் கொண்டுள்ள அனைத்து செல்வங்கள் ஆகிய இவை யாவற்றையும் உம்மால் இன்று காக்க முடியாது என்றான் மன்னன் விராடன். அதற்கு கங்கன், அதாவது யுதிஷ்டன், விராடனிடம் சொன்னான், ஓ ஏகாதிபதி, ஓ வெகுமதிகள் அளிப்பவரே விராடரே, எண்ணற்ற தீமைகள் நிறைந்த சூதாட்டத்தால் உமக்கு என்ன பயன்? சூதாட்டம் பல தீமைகளை கொண்டது. எனவே அதை விலக்க வேண்டும். பாண்டுவின் மகனான யுதிஷ்டரை நீர் பார்த்திருக்கலாம், அல்லது அவரை குறித்து கேட்டிருக்கலாம். அவர் தனது விரிந்த செழிப்பான நாட்டையும் தேவர்களை போன்ற தம்பிகளையும் பகடையால் இழந்தார். இதற்காகவே நான் சூதாடத் தயங்குகிறேன். ஆனால் நீர் விரும்பினால், ஓ மன்னா விராடரே, நான் விளையாடுவேன் என்று பதிலளித்தான் யுதிஷ்டன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார். விளையாட்டு நடந்து கொண்டிருந்த போது மத்சயன், அந்த விராடன், அந்த பாண்டுவின் மகனிடம் யுதிஷ்டனிடம் சொன்னான், பாரும், பெரும் வல்லமை கொண்ட கௌரவர்களை எனது மகன் உத்தரன் போரில் வீழ்த்திவிட்டான் என்றான் விராடன். அதற்கு சிறப்புமிக்க மன்னனான யுதிஷ்டன் விராடனிடம் சொன்னான், பிருகநளையை தேரோட்டியாகக் கொண்ட அவன் உத்தரன் ஏன் வெல்ல மாட்டான் என்று கேட்டான். இப்படி சொல்லப்பட்டதும் மிகுந்த கோபம் கொண்ட மத்சய மன்னன் விராடன் பாண்டுவின் மகனிடம் யுதிஷ்டனிடம் சொன்னான், அந்தணர்களில் இழிந்தவனே, அலியோடு எனது மகனை ஒப்பிடுகிறாயா? ஒருவரிடம் எதை சொல்லுவது சரி, எது சரி என்று என்ற அறிவு உனக்கில்லையா? நீ என்னை அவமதிக்கிறாய் என்பதில் ஐயமில்லை. பீஷ்மரையும் துரோணரையும் தலைவர்களாகக் கொண்ட அவர்களை, அந்த கௌரவர்களை எனது மகன் ஏன் வீழ்த்த முடியாது? ஓ பிராமணா, கங்கா, நட்பால் மட்டுமே நான் உனது இக்குற்றத்தை மன்னிக்கிறேன். எனினும் நீ வாழ விரும்பினால், உயிரோடு இருக்க விரும்பினால் மீண்டும் அவ்வாறு சொல்லாதே என்றான் விராடன். யுதிஷ்டன் விராடனிடம் சொன்னான், பீஷ்மர், துரோணர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், வைகர்த்தனன் மகன் கர்ணன், கிருபர், மன்னர் துரியோதனன் மற்றும் பிற பலமிக்க அரசர்களான தேர் வீரர்கள் கூடியிருந்தாலும், மனிதர்களால் சூழப்பட்ட இந்திரனே கூட இருந்தாலும், அவர்கள் அனைவரிடமும் மோதி போரிட பிருகநளனை தவிர வேறு எந்த மனிதனால் முடியும்? கரங்களின் வலிமையில் அவனுக்கு நிகர் யாரும் இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. உண்மையில் ஒரு பயங்கர போரை பார்க்கும்போது பிருகநளனின் இதயமே மகிழ்ச்சியால் நிறையும். தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் கூடி வந்த போதும் அவனே அவர்களை வீழ்த்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை கூட்டாளியாகக் கொண்டிருப்பவனான உமது மகன் உத்தரன் ஏன் எதிரியை வெல்லக்கூடாது என்றான் யுதிஷ்டன். அதற்கு விராடன் யுதிஷ்டனிடம் சொன்னான், மீண்டும் மீண்டும் தடுத்தும் நீ உனது நாவை அடக்க மறுக்கிறாய். தண்டிக்க எவரும் இல்லையாயின் யாரும் அறம்பயில மாட்டார்கள் என்றான் மன்னன் விராடன். வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார். இதை சொன்ன மன்னன் விராடன் கோபத்தால் எரிந்து பகடைக்காயால் யுதிஷ்டனை வலிந்து அடித்து அவனை நிந்தித்தபடி இது மீண்டும் நடவாதிருக்கட்டும் என்றான் விராடன். இப்படி கடுமையாக தாக்கப்பட்டதால் அவனது யுதிஷ்டனின் மூக்கிலிருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது. ஆனால் அது தரையில் விழும் முன்னரே குந்தையின் மகன் யுதிஷ்டன் அதை தனது கைகளில் பிடித்தான். பிறகு தன்னருகே நின்று கொண்டிருந்த திரௌபதியை அறம் சார்ந்த அந்த யுதிஷ்டன் பார்த்தான். தனது தலைவனின் விருப்பங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிபவளான களங்கமற்ற திரௌபதி அந்த பார்வையின் பொருளை உணர்ந்து நீர் நிறைந்த ஒரு தங்க பாத்திரத்தை கொண்டு வந்து அவனது யுதிஷ்டனின் மூக்கிலிருந்து வழிந்த இரத்தத்தை பிடித்தாள். அதே வேளையில் பலவிதமான இனிய நறுமணப் பொருட்களாலும் மலர் மாலைகளாலும் ஊக்கப்படுத்தப்பட்ட உத்தரன் குடிமக்களாலும் பெண்களாலும் மாகாணங்களின் மக்களாலும் வரவேற்கப்பட்டு மெதுவாக நகரத்திற்குள் நுழைந்தான். அரண்மனையின் வாயிலை அடைந்த அவன் அந்த உத்தரன் தனது வருகையை குறித்து தனது தந்தைக்கு மன்னன் விராடனுக்கு செய்தி அனுப்பினான். பிறகு மன்னனை அணுகிய சுமை தூக்கி ஒருவன் பிருகநளையை துணையாக கொண்ட உமது மகன் உத்தரன் வாயிலில் காத்திருக்கிறான் என்றான். மத்சய மன்னன் விராடன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அவனிடம் அந்த உத்தரனிடம் நான் அவர்களை காண ஆவலுடன் இருப்பதால் அவர்கள் இருவரையும் இங்கே வரவேற்று அழைத்து வா என்றான். பிறகு குருக்களின் மன்னனான யுதிஷ்டன் அந்த பாதுகாவலனின் காதுக்கருகில் மெதுவாக உத்தரன் மட்டும் உள்ளே வரட்டும், பிருகநளன் உள்ளே வரக்கூடாது, போர்க்களத்தை தவிர என் மேனியை வேறு இடத்தில் வைத்து எவன் காயப்படுத்துகிறானோ அல்லது ரத்தம் சிந்த வைக்கிறானோ அவன் உயிருடன் இருக்க மாட்டான் என்பது அந்த வலிய கரங்கள் கொண்ட வீரன் பிருகநளன் ஏற்றிருக்கும் நோன்பாகும். ஆத்திரத்தில் அலர்ச்சியுறும் அவன் நான் ரத்தம் சிந்துவதை பார்க்க பொறாமல் பொறுக்க முடியாமல் விராடரையும் அவரது ஆலோசகர்களையும் துருப்புகளையும் குதிரைகளையும் இப்போதே கொன்றுவிடுவான் என்றான் யுதிஷ்டன். இத்துடன் விராட பருவம் பகுதி 67 பகடைக்காயால் யுதிஷ்டனை அடித்த விராடன் இப்பதிவு நிறைவுற்றது.